மரகதம் மாலை. கிராமத்தில் வாழ்ந்தவர் அருண். அவன் இயற்கையை மிகவும் நேசித்தான். அதே கிராமத்தில் இருந்து ஒரு அழகான பொண்ணு மாதவி. மாதவியின் கண்கள் இரவு நிலவை போல ஜொலிக்கும். ஒரு மாலை அருண் வயலின் பக்கமாக நடந்து கொண்டிருந்தான். அப்போது மாதவி தண்ணீர் எடுக்க கிணற்றிற்கு வந்தாள். அவளது புன்னகை அந்த மாலையின் சூரிய கதிர்களை மிஞ்சியது. வணக்கம் மாதவி என்று சொன்னான் அருண் வெட்கப்பட்டு. வணக்கம் அருண் என்றாள் மாதவி கண்களில் ஒரு புன்னகையுடன். அந்த நாளில் இருந்து அருண் மாதவியின் புன்னகையை கண்கள் போல காத்து கொண்டான். அவள் எப்போதும் வருவாள் என்ற எதிர்பார்ப்பு அவனுக்கு ஊக்கமாக இருந்தது. ஒரு நாள் அருண் தனது காதலை நேராக சொல்ல முடிவெடுத்தான். கிணற்றருகே வந்து, மாதவி, உன்னை கண்ட பிறகு என் வாழ்க்கை இனிமையாய் மாறிவிட்டது. உன் கண்களின் காந்தம் என் இதயத்தை ஈர்த்தது. உன்னோடு என் வாழ்க்கையை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் என்றான். மாதவி கண்களில் அதிர்ச்சியும் மகிழ்ச்சியும் கலந்தது. அருண், நீ சொன்ன வார்த்தைகள் என் இதயத்தையும் மருடியவை. நானும் உன்னை காதலிக்கிறேன் என்றாள் வெட்கத்துடன். அந்த மாலை அருணும் மாதவியும் கை கோர்த்து நிழல் மண்டபத்தின் கீழ் நடந்தார்கள். நிலாவானத்தில் புன்னகைக்க இருவரும் ஒரே மௌனத்தில் செல்வம் கண்டனர்.